வணக்கம் மக்களே, நேற்று பார்த்தீங்க அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவை பிடிச்சி போய் எஸ்எம் கிரியேஷனுங்கிற சேனல் வந்து நம்மளுக்கு 100 ரூபா சூப்பர் தேங்க்ஸில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிகள் நண்பா, ரொம்ப நன்றிகள் நண்பா. ஓகே மக்களே, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரேஷன் கடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க அனைத்து ரேஷன் கடைகளுமே புது புது அப்டேட் வந்து மத்திய அரசும் சரி அந்தந்த மாநில அரசும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு மத்திய அரசு என்ன புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம எல்லாம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிட்டு வர்றோம், அந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அந்த மாநில அரசினுடைய கவர்மெண்டின் கீழ் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையின் மூலமாக அவருக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே ரேஷன் கடையில் நம்மளுக்கு எடை அளந்து போறாரு பாருங்க, அந்த அரிசி பருப்பு போறாரு. சரி, இந்த ரேஷன் கடை ஊழியர் வந்து சம்பளம் அவரு கொடுக்குறாருன்னே வச்சுக்குவோம், அப்போ வந்து இவர் சம்பளத்துல இருந்து எடுத்து கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அரிசி பருப்பு ஜீனி எல்லாம் போடுறாங்க பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு வச்சு அந்த பொருள் இருந்து அவருக்கு ரேஷன் பொருளை வச்சு அதுல இருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. இதனால வந்து நான் எல்லா ரேஷன் கடை ஊழியர்களுமே குறை சொல்லலை, குறிப்பா சொல்றேன் அவ்வளவுதான். அப்படி அந்த ரேஷன் பொருட்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சமா பிடிச்சு வைக்கிறதுனால நம்ம பாதிக்கப்படுறது யாரு, நம்ம மக்கள் தான். இதை வந்து கருத்தில் கொண்டு மத்திய அரசு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஆன்லைன் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது மின்னணு தராசுகள் போற தராசுக்கு வருங்க, வெயிட் போற இடம், அந்த தராசுல வந்து ஒரு கருவியை பிட் பண்ண போறாங்க. இந்த கருவிக்கு பேர் வந்து மின்னணு பாயிண்ட் ஆஃப் சேல்கிற இந்த கருவி, அதாவது இபிஓஎஸ் அப்படிம்பாங்க அந்த கருவிக்கு பேரு. இந்த கருவியை வந்து அந்த மின்னணு தராசோட பொருத்திட்டாங்க அப்படின்னா அது ஆன்லைன்லயும் ஒர்க் ஆகும், ஆஃப்லைன்லயும் ஒர்க் ஆகும். அதாவது வந்து எடை வந்து துல்லியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கருவி வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல வந்து இந்த எடையை வந்து யாருமே திருட முடியாது. அதாவது வந்து அனைத்து ரேஷன் கடைகளுமே இந்த கருவி பொருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. இதன் காரணமாக இனிமேல் இடையில வந்து, அதாவது அரிசி பருப்பு போற இடையில வந்து யாரும் குளறுபடி பண்ண முடியாது. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, ஒரு லாட்ரியான செய்தினே சொல்லலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.